ஹாய் எவ்ரிவான், நான் கார்த்திக். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து கோபம், கோபம்னா எப்படி வருது, அதாச்சு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, கோபத்தால் பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கோபப்படுறவராக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கோபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதில் என்னென்ன இருக்குன்னு எப்படிலாம் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நார்மல் டிஸ்கஷன் பண்ணி நம்மளாச்சு. ஸோ இது ஒரு ஜாலியான வீடியோவாகவும் இருக்க போது, அதே சமயத்தில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாகவும் இருக்க போகுது. ஓகே, நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கோவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த கோவம் எப்படி எங்கேருந்து வருது, ஸோ இந்த கோவம் நம்ம உடம்புல வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அமிக்லடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லாத. ஸோ மூளையில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பார்ட்லேருந்து அந்த ஒரு ஸ்டிமுலேஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது கோபமானது உங்களோட உடம்புல வந்து ஏற்படுது, சரிங்களா? இந்த கோபம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். இதனால் பிரச்சனை வருமா? பயங்கரமாக வரும். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்னதாக தெளிவு கிடைக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் கோவப்படுறவராக இருந்தீங்கன்னா வந்து கோவத்தை கம்மி பண்ணவும் சில வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ கோவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சில பேருக்கு வந்து கோவப்பட்டு தன்னோடய வாழ்க்கையே மாறி போயிருக்கும். ஸோ சில விஷயங்கள் சொல்லக்கூடாத சில விஷயங்களை சொல்லிவிட்டு கோவத்தினால சில சொல்லியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் இறந்து போகிற வரைக்கும் பேசாமல் இருந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சில திருப்பங்கள் இருந்திருக்கு. கோவமே படமாட்டான் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு கோவம் வந்து இவனுக்கும் கோவம் வருமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கும் சில மக்கள் வந்து இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கோவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கோபம் வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது தான், சரிங்களா? ஸோ எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், ஒரு நாய்க்கும் வரும், பூனைக்கும் வரும், எல்லாருக்குமே வரும். ஸோ இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதாச்சு கோவம் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு எப்போ கோவம் வரும் அதை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். எப்போ கோவம் வரும்? இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஃபோட்டோவோ எதுவுமே வரப்போகிறது கிடையாது, நான் மட்டும் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்க போகிறேன், வேறு வழியே இல்லாமல் என்னை மட்டும் தான் நீங்கள் பார்த்தாகணும். ஸோ எப்போ கோவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை யாராவது செய்யும் போது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, சப்போஸ் ஏதாச்சும் பட்ட பேர் அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த பேரை வந்து உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கோவம் வரும், ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு பேர், சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் யாராவது செஞ்சால் கோவம் வரும். இப்போ என்ன எப்படி தான் இருந்தாலும் மனிதர்களோட மைண்ட் செட் வந்து முக்கால்வாசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலையோ, அதாச்சும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்களோ அதை நம்மளுக்கு செய்யணும் தோணும். சில பேருக்கு தோணும், அதில் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ஒரு இடத்துல அப்படிங்க அதை விட்டுருவாங்க. சில பேர் வந்து செஞ்சாதான் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கொரோனா சுச்சுவேஷன் இருக்குது, சரிங்களா? வீட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எத்தனை பேர் வீட்லேயே இருக்கும்? கிடையாதுல்ல. இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம அதை செய்யணும்னு தோணும். அதனால் இப்போ அதே மாதிரி தான் நம்ம மைண்டும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் யாராச்சும் உங்ககிட்ட வந்து தம்பி இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாதுப்பா அப்படி இல்லை வந்துட்டு செய்யக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இந்த விஷயத்தை செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தோணும். இப்போ இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒன்று, சரிங்களா? இந்த கோபம் பல இடங்களில் பல பேர் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக நீங்கள் கோவப்படுறீங்க அதை முதல்ல யோசிங்க. இந்த இடத்துல ஏன் நம்ம கோவப்படணும் அப்படிங்கிறத யோசிங்க. எல்லாருக்குமே இப்போ நீங்கள் கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? போய் திட்டுவீங்க, இன்னும் ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா போய் அவனை அடிப்பீங்க, அவ்வளோதானே. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால சீட்டுக்கு திரும்பிடுவீங்கள்ல. அந்த குறிப்பிட்ட கோவத்தை சில பேரால், சில பேருக்கு வந்து எப்போயா தான் கோவம் வரும், சில பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ எழுதிட்டு இருக்கும் போது வந்துட்டு பேனாக்கி கழுவுனாலே கோவப்பட்டு பெஞ்சு தட்டுறவங்க அப்படிலாம் இருப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து எப்படி இப்போ என்ன சொல்கிற வரேன் பார்த்தீங்கன்னா எப்படி கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? கோவம் வரதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ இப்படி இப்படிலாம் பண்ணால் வந்து உங்களுக்கு கோபமானது வரும். அப்புறம் கோவம் வரத சில அறிகுறிகளை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண் கொஞ்சம் பெருசாகும், அடுத்து வந்து இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி நரம்புலாம் தெரியும், என்ன அப்புறம் ஹார்ட் பீட் வேகமாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா அப்படி இருக்கும், சரிங்களா? அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ சில பேர் அதுக்கு வந்து சில மந்திரங்கள் சொல்லுவாங்க, சரிங்களா? அவங்களோட ரிலீஜியன் படி சில மந்திரங்களை சொல்லி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ முக்கால்வாசி பேர் வந்து மெடிடேட் பண்ணுவாங்க.
ஸோ ரொம்ப கோவமாக அதிகமாக வரவங்க பார்த்திங்கன்னா மெடிடேஷனில் வந்துட்டு காலையிலையோ இல்லை சாயங்காலமோ எப்போயோ அவங்களுக்கு பிடிச்ச டைமில் வந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி சில பேர் வந்து கோவம் வரக்கூடாதுன்னு சில பேர் டயட் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? ஸோ நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில கோவத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது, சாப்பிடக்கூடிய விஷயங்கள். ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊறுகாய், சரியா? அந்த ஊறுகாயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டெம்பர் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து சர் அப்படின்னு ஏறும் கோவம். என்ன அந்த மாதிரி உங்களுக்கு கோவம் அதிகமாக வந்துச்சுன்னா அதை குறைச்சிக்கோங்க. உப்பு, ஊறுகாய் அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அண்டு இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை தான். ஸோ கோவப்படுறது பெரிய பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் சுற்றி இருக்க எங்கே எல்லாருக்கும் அது மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இவனுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு யாருமே ஒழுங்காக பேச மாட்டாங்க. ஸோ தள்ளி தள்ளி போயிடுவாங்க எல்லோரும். இவன் தான் இவன் ரொம்ப கோவக்காரனாக இருக்கா, இவன்ட்டு நம்ம போயிட்டு சாஃப்டாக அப்ரோச் பண்ணணும். நீங்கள் அந்த டைமில் வந்து நல்லா தான் இருப்பீங்க, ஆனால் அப்பயுமே சில பேர் பயந்துக்கிட்டு சில விஷயங்களை வந்து சொல்லாமல் இருப்பாங்க. அது உங்களுக்கு உங்ககிட்ட சொல்லாமல் போன சில விஷயங்கள் நாளை பின்ன பிரச்சனையாக வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை யூஸ் பண்ணி உங்களோட கோபத்தை உங்களால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை திருப்பி எக்காரணத்தை கொண்டு உங்களால் திருப்பி அந்த வார்த்தையெல்லாம் வாபஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ சொல்லுதில்லை, சில வார்த்தைங்களை சொல்கிற நாக்கு வந்துட்டு அப்படியே உள்ளக்க போயிடும், அது பாட்டு அழகாக அடி வாங்காமல் தப்பிச்சுக்கும். ஆனால் உங்கள் மூஞ்சி கைகாலெலாம் வந்து அடித்து உடச்சிடுவானுங்க. என்ன அப்போ பிரச்சனைக்கு உடைய நாக்கு வந்து தனக்கு என்னென்னு உள்ளே கிடந்துட்டு மேட்டரை சொல்லிட்டு, ஆனால் அடி வாங்க போகிறது ஏதோ உங்களோட மற்ற பார்ட்ஸ் தான். என்ன அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா சில விஷயங்களில் வந்து உங்களை மறைச்சிக்க முடியும், ஆனால் பல விஷயங்களில் உங்களை மறைச்சிக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, ஸோ நம்மளை பற்றி சில பேருக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் எல்லாருக்குமே நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு வரும்போது ஒரு எமோஷனானது வெளியே வரும். அந்த எமோஷன் தான் கோவம் அப்படின்னு சொல்லப்படுறது, சரிங்களா? இந்த கோவம் வந்து எல்லாருக்குமே காமனாக வரக்கூடியது தாங்க. இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமானா, இப்போ நான் சொன்னேன் சில ஸ்டெப்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிங்க. அவசரப்பட்டு கோவப்பட்டு அந்த பிரச்சனையை வந்து வீணாக்கிடாமல் எப்படி சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது. அதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மனசு உடஞ்சி போயிட்டு அழுகிறது அண்ட் வந்துட்டு இது அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ குறிப்பிட்டா இது வந்து இப்போ நான் சொல்ல விஷயம் பேரண்ட்ஸுக்கு. இப்போ பையனோ பொண்ணோ, உங்களோட பையனோ பொண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே, அதை வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து நம்பிடக்கூடாது. ஆக்சுவலாக உங்களோட பையன் மேலேயே பொண்ணு மேலேயே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கையின்படி அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, தம்பி இப்படி சொல்கிறாங்களே இது உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன நடந்துச்சோ. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதை நீங்கள் சொல்லி தான் அவங்களுக்கே தெரிய வரும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அது தெரியாமல் நீங்கள் கோவப்பட்டு போய் அடிச்சிட்டிங்கன்னா நாளை பின்ன அவனுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அதனால் பசங்களுக்கு டீல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து டீல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப், அதாச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நீங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவத்தை நீங்கள் தூக்கி எறிஞ்சே ஆகணும். அதாச்சும் கோபம் வரணும், எந்தெந்த விஷயத்துக்கு கோவம் வரணுமோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் வரணும். சும்மா சாம்பாரில் உப்பு இல்லை, காலக்குழம்பில் வந்துட்டு வேறு ஏதோ இருக்குது, அந்த மாதிரி புளிக்குழம்புல புளி இல்லை அப்போலாம் நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு, சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோபங்களை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ காமனாக உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா உங்களோட உடம்புல சில டிஃப்ரென்ஸ் உங்களால் உணர முடியும். அதாச்சும் வந்து இந்த ஓவராக வந்து ஹார்ட் பீட் பயங்கரமாக அடிச்சுட்ருக்கும், சரிங்களா? ஹார்ட் பீட் அடிக்கும், சில பேர் கையெல்லாம் அப்படியே முறுக்கிட்டு போய் அடித்து வாயெல்லாம் உடச்சிடலாமா அந்த மாதிரிலாம் தோணும். பட் அப்போலாம் நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்கார வேண்டியது. கொஞ்சம் யோசிங்க, அந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க, சரிங்களா? அதை யோசிச்சுட்டு இதுக்கான தீர்வு நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் போயிட்டு தனியாக இருக்கணும், சரிங்களா? நீங்கள் தனிமையை வந்துட்டு நான் அதிகமாக விரும்புவேன். ஸோ இதுக்கு ஆனால் நீங்கள் அதை இருக்க பிடிக்குமா உங்களுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட்டமாக இருக்கிறத விட, கூட்டமாக இருந்தீங்கன்னா வந்து 10 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேரும் 10 சொல்யூஷன் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் போய் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு, என்னதாண்டா இதுக்கு மேட்ரு, என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையை எந்த ஒரு அதாச்சும் கூடிய சீக்கிரமே உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் காணோம்னா கோவப்படுறத விட்டுட்டு அந்த விஷயத்தை நம்ம எங்கே வச்சோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட க்ளூ டு ஃபைண்ட் தட், சரிங்களா? ஸோ அதே மாதிரி
பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கோவத்தை பற்றி பார்த்துருக்கோம் நம்ம. இதுக்கப்புறம் அடுத்த பயத்தை பற்றி அண்ட் சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதை ஒரு சீரியஸாக நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஓகே, இந்த விஷயத்துலேருந்து சும்மா நான் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதாச்சும் எப்படி ஒரு பிரச்சனையை டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் சொன்னேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல வீடியோவாக இருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கிட்ட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இது வந்து ஒரு ஃபன்னான வீடியோ, ஃபன்னான வீடியோ தான். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இருக்கும், அதோட சில காமெடிஸும் கலந்துருக்கும் இதில். ஓகே நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் மன்ட்ரல், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் கார்த்திக். இப்போ அப்படிங்கடா.